பிரவீன் காலையில நான் பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா சிக்கா இருந்தான். நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், சும்மா வந்து நான் நடிக்க வந்த மாதிரி காஸ்டியூம் சேஞ்சுங்கிறீங்க, இங்க வாங்கங்கிறீங்க, நடிங்கிறீங்க, க்ளோஸ் அப் பண்ணுங்கிறீங்க, என்ன வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னா இப்ப நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தேனா என்ன ஆயிருக்கிறது? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸில் வ்ளாக் நம்ம போட்டிருந்தோம். அதுவும் கயலோட ஃபன் மொமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் போன வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோவில் வந்து ரொம்ப லென்த் ஜாஸ்தி இருந்ததுனால அது ரெண்டு வீடியோவை போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பேலன்ஸ் பார்ட்டை தான் பார்க்க போகிறீங்க. அந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லி முடிச்சிருந்தேன்னா, கயல் வந்து பொதுவாக ஷூட்டில் அழுதா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். யூஸ்வலாக ஒரு குழந்தை அழுதா அதை வந்து சமாதானப்படுத்துறது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். பட் நாங்கள் அதுக்கு ஒரு ட்ரிக் வச்சுருக்கோம். அது என்ன ட்ரிக் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் போன வீடியோ மாதிரியே இந்த வீடியோவுமே வந்து ரொம்ப ஃபன் ஃபில்டாக இருக்கும், ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் என்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போடலாம், ஃபுட் ஓரியன்டான வீடியோ போடலாமா, இல்லை வ்ளாக்ஸ் போடலாமா, இல்லை ட்ராவல் வ்ளாக்ஸ் போடலாமா, இல்லை வந்து நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் வ்ளாக்ஸ் போடலாமா, நிறைய பேர் பாண்டியன் ஸ்டோர்ஸ் வ்ளாக்ஸ் தான் கண்டிப்பாக கேட்பீங்க. அதை தவிர என்னென்ன வீடியோஸ்லாம் நம்ம போடலாம் அப்படின்னு ஒரு சின்ன சஜஷன் கேட்குறேன். ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொன்னது தான், இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது யூஸ்வலாக எல்லாருக்குமே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது இன்கம் ஏர்னிங் தான். அது மொபைல் ஆப்பில் ட்ரேடிங் மூலமாக ஏர்ன் பண்ணலான்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, பினாமோ ஹானஸ்ட் ட்ரேடிங் ஆப். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ட்ரேடிங் மூலமாக நீங்கள் அடிஷ்னல் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். நானே இந்த ஆப் யூஸ் பண்ணி தான் ட்ரேடிங் எப்படி பண்ணுறதுங்கிறத கற்றுக்கிட்டேன். இந்த லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணால் சேஃபா, அந்த ஆப்லேருந்து டவுன்லோட் பண்ணால் சேஃபானு யோசிக்கிறத விட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்லி சேஃப் தான். ஓகே, டவுன்லோட் பண்ணியாச்சு. இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? உங்களோட யூசர் ஐடி, அதாவது மெயில் ஐடி போடுங்க அண்ட் பாஸ்வேர்ட் போடுங்க, அவ்வளோதான். பினாமோ ஹானஸ்ட் ட்ரேடிங் ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி. ஃபஸ்ட் நீங்கள் ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும். அந்த டைமில் நம்மளோட ப்ரோமோ கோட் BS252. இந்த ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் அப்படியே டபுள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 1500 rupees டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து 3000 மாறிடும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே ப்ராஃபிட்டோட ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சூப்பரில்? இதெல்லாமே ஓகே தான். ஆனால் எனக்கு ட்ரேடிங்னாலே என்னன்னு தெரியாது நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் டெமோ ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டெமோவில் உங்களுக்கு 65000 rupees கொடுப்பாங்க. இதை யூஸ் பண்ணி ட்ரேடிங் எப்படி பண்ணுறதுங்கிறத கற்றுக்கிட்டு உங்களோட அமௌண்ட்டை அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் டெமோ யூஸ் பண்ணி ட்ரேடிங் எப்படி பண்ணுறதுங்கிறத கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட மணியை அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அசெட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1500 rupees ஃபஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் வெளியில் எடுத்துகிட்டு போகிற காசு 2775 rupees, கிட்டத்தட்ட 1270 rupees லாபம். கொஞ்ச நேரத்திலேயே இந்த ப்ராஃபிட் வருது. இப்போ ப்ராஃபிட் பண்ணியாச்சு. இதை எப்படி வித்ட்ரா பண்ணணும் இப்போ சொல்கிறேன். இந்த ஸ்க்ரீனை பாருங்கள். பேடிஎம் இல்லைனா ஜிபே மூலமா நம்ம காசை ஈஸியாக எடுத்துக்கலாம். பினாமோ ஹானஸ்ட் ட்ரேடிங் ஆப் ஒரு ஜென்யூனான, யூசர் ஃப்ரெண்ட்லியான, அட் த சேம் டைம் ஹானஸ்டான ட்ரேடிங் ஆப் தான். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பினாமோ ஹானஸ்ட் ட்ரேடிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ப்ரோமோ கோட் BS252, இந்த ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை டபுள் ஆக்கி உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நேராக நம்ம ஷூட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். இவளோட இன்னொரு ரகசியத்தை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சீன் அப்போ வந்து இவள் தூங்கிட்டு இருந்தான்னா எழுப்பி இவளை கூட்டிகிட்டு வருவாங்களா? அப்போ அந்த டைமில் வந்து பயங்கரமாக அழுவா, இவளை சமாதானப்படுத்துறதுக்கு நாங்க கையாளுற யுக்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. கோலவீலி அம்மா ராஜா காளி அம்மான்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? அந்த பாட்டை போட்டு விட்டா வந்து பிள்ளை சமாதானம் ஆயிடும். இப்ப பாருங்க எக்ஸாம்பிளுக்கு, காசி பாட்டு இருக்கு இப்போ எங்க கூட நல்லா பேசிட்டு இருப்பா. அப்படி இல்லைன்னா வந்து இந்த எனி அம்மன் சாங்ஸ், இது வந்து பயங்கரமான அம்மன் டிவோட்டியா வருவான்னு நினைக்கிறேன். எனி அம்மன் சாங் எஸ்பெஷலி அது பார்த்தீங்களா, சொன்னோடனே ஆட ஆரம்பிச்சிட்டா. கோலவெளியம்மா ராஜகாளியம்மா அது பாட்டு ஒன்று, இன்னொன்று வந்து மாரியம்மா அந்த பாட்டு, அப்புறம் இந்த எல்லாரீஸ்வரி சாங்ஸ், எல்லா சாங்குமே அப்படியே அமைதி ஆயிடுவா, கப்பு சிப்புனு அமைதியாகி உட்காந்துருவா. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஆமாம் தலை மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நிறைய சீன்ஸில் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இவன் அமைதியாக ஏதாவது ஒரு இடத்த பர்டிகுலராக ஏதாவது ஒரு இடத்த பார்த்துட்டு இருப்போம். அங்கே என்ன இருக்கும்னா, ஃபோனை வச்சு அப்படியே அழகாக நாங்கள் மறைச்சி வச்சுருப்போம். மறைச்சி வைக்கும்போது அதையே பார்த்துக்கிட்டு அமைதியாக உட்காந்துருப்பா ஷார்ட்டில். படம் பண்ணுதா இப்போ பாருங்க. சீக்கிரம் கொடு கார்த்தி, சீக்கிரம் கொடு கார்த்தி, அவசரத்துக்குள்ள அண்டாக்குள்ளே கையை விட்டாலும் போகாது, கொடு. ஐயோ சாமி வந்துருச்சு பிள்ளைக்கு. ஆத்தா சாமி இப்போ பரவச நிலையை அடைஞ்சிட்டாரு. ஆத்தா சொல்லு, நீ சொல்லு. ஆத்தா சொல்லு. தாத்தா, எல்லாருக்கும் தாத்தா தான் ஈஸியா வருது. கார்த்திக் வெறும் ஜெனிஃபர் லோபஸ் பாட்டு தான் கேட்பாரு, செலினா கோமஸ் பாட்டு தான் கேட்பாரு, அதனால சாமி பாட்டு வரல அவரோட போன்ல. சாமி பாட்டு கேட்டா தேடுறாங்க. எல்லாரும் ஈஸ்வரி பாட்டு வைங்க. ஆ இந்த பாட்டு கூட கேட்பா.
அவ்வளோதான், அப்படியே வச்சுட்டு உக்காந்துருப்பா, அமைதியாக இருப்பா. இந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணாலும் பண்ணிக்கலாம். அவளை அடிச்சுக்கலாம், சாப்பாடு ஊட்டிக்கலாம், மூஞ்சி கழுவி பொட்டு வச்சுக்கலாம். என்னென்ன பண்ணணுமோ இந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்போ இதை நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபோன் வேணுமா உனக்கு? கார்த்தி அண்ணா எடுத்துட்டு போ. கார்த்தி அண்ணா போனை போ, ஃபோன் போச்சு. பாய் சொல்லு கார்த்தி அண்ணனுக்கு. ஏ அப்பா, டே கார்த்தி, டே கார்த்தி சொல்லு. பாய் ஹேமா. ஹே 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 மா ஹேமா. எல்லாருக்கும் பாய் பாய். வணக்கம் சொல்லு, பெரிய வணக்கம் சொல்லு, பெரிய வணக்கம். அந்த அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஐயோ சாமி வந்த மாதிரி ஆடுறாளே. பெரிய வணக்கம், வணக்கம். டாடா பாய், பாய் பாய், பாய் கக்கா. இல்லடி டாடா. சரி போ, உங்கள் அம்மாட்ட போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மூஞ்சி துடச்சி பொட்டாச்சு. சி பொட்டடிச்சுங்கிறனே, பவுடர் அடிச்சு பொட்டு வச்சுடுவாங்க. போய் பண்ணிவிட்டு வா போ. ஆனால் இப்போ உள்ளே போனால் தான் அது அதிசயம், உள்ளே போனால் தான் அது அதிசயம். இங்கனக்குள்ளே எங்கேயாவது சுற்றுவா பாருங்க. ஆஹா, இன்னைக்கு மழை வரும் போல இருக்கே. ஐயோ ஐ இன்றைக்கி மழை வரும் கண்டிப்பாக. ஆக்சுவலாக வந்து பிரவீனையும் தூக்கிட்டு வந்து வீடியோ எடுப்போம் அப்படின்னு பார்த்தேன். பிரவீன் காலையில் நான் பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக சிக்காக இருந்தான். காலைல தொட்டு பார்க்கும்போதே கொஞ்சம் ஃபீவர் இருந்துச்சு. அப்புறம் அவங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப ஃபீவராக இருக்குன்னு. அதனால அனுப்பிச்சி விட்டாங்க போல இருக்க அவனை வீட்டுக்கு. நான் இன்னொரு வீடியோவில் வந்து அவனோட அட்ராசிட்டிஸ் காமிக்கிறேன். இவகிட்ட நம்ம சொல்லணும் ஒன்று ஒன்று, இதை செய்ய இதை செய்யணும். அவன் வந்து ஆய திறந்தானா பேசிக்கிட்டே இருப்பான். அது மாதிரி யாரை பார்த்தாலும் சிரிப்பான், ரொம்ப க்யூட். அவன் எனக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கிறதுனாலையோ என்னவோ இதெல்லாம் அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக எனக்கு பொம்பளை பிள்ளையும் ரொம்ப பிடிக்கும். பட்டு அவனை ரொம்ப என்ன சொல்கிறது, க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அவனோட அட்ராசிட்டிஸ்லாம் நான் இன்னொரு வீடியோவாக காமிக்கிறேன். கயல் பற்றி சொல்லும்போது, கயல் வந்து செய்கிற ஒவ்வொரு விஷயம், இங்கே ஒரு குட்டி பாப்பா பாருங்க, இந்த குட்டி பாப்பா பாருங்க. கிரிக்கெட் விளையாடுற வயசா கிளம்பி உனக்கு? கேமரா டிபார்ட்மெண்ட் யாராவது இருக்கீங்களா? இங்க வாங்க, இந்த பிள்ளை பண்ற வேலைய பாருங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? போக மாட்டீங்கக்கா. Thank you. ஐயோ ஐயோ, சதீஷ் வாத்துட்டாரு. ஐயோ பாத்துட்டா பாத்துட்டா. ஆமா, தள்ளி விட்டது நானு. இல்ல எனக்கு புரியல, அவன் மேல உனக்கு என்ன கோபம்? அவன் என்னடா உன்னோட டே கார்த்தி அப்படி கூப்பிட சொல்றா, அவன் நீ என்னடா முடிச்சு விட்டுருக்கா அப்படிங்கிற. இன்னும் புரியலையே எனக்கு. காஸ்டியூம் செஞ்சா? ஏங்க இப்படி இருக்கீங்க? நாங்க இங்க எதுக்கு வந்திருக்கேன் நான் சொல்லுங்க. எதுக்கு எதுக்கு நான் வந்திருக்கேன் இங்க? நான் நடிக்கிறதுக்கு வந்திருக்கேனா? நான் நடிக்கிறதுக்கு வந்திருக்கேனா? நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சும்மா வந்து நான் நடிக்க வந்த மாதிரி காஸ்டியூம் சேஞ்சுங்கிறீங்க, இங்கே வாங்கங்கிறீங்க, நடிங்கங்கிறீங்க, க்ளோஸ் அப் பண்ணுங்கங்கிறீங்க. ஒவ்வொரு வீடியோக்கு ஒவ்வொரு காஸ்டியூம் மாத்தலாம். அது எங்களுக்கு தெரியுங்க, ஏன் இஷ்டம், நான் என்ன வேணா பண்ணுவேன். அடுப்பு. ஐயோ மீனா மேடம், நான் கடுப்பாவனா? நீ ஆயதான் பாரு. நான் எப்படி மேடம்? இல்ல இல்ல, நீ ஆயதான் பாரு, கடுப்பாய தான் பாரு. நீ வேணா சண்டைக்கு வா. கொஞ்சம் ஹைட், ஹைட் பத்தி பேசாத, தள்ளி போ. அப்புறம் புஷ்பராஜ் பத்தி நான் பேச வேண்டியது இருக்கும். ஓகே கூல். புஷ்பராஜ் மேடம்க்கு, மேடம்க்கு ஒரு டீ. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அவ்வளோதானே. சரி போ, வரேன். அடிப்பாங்க எங்களெல்லாம் விட பயங்கரமான ஆர்டிஸ்ட் யாருன்னா இவங்க தான். உள்ளே வந்து இதெல்லாம் பேசுவாங்க. வெளில போயிட்டு இது ட்ரெஸ்ஸே மாற்ற மாட்டேங்குது சொன்னாங்க, போய் இப்படி பேசுது. ஏய் அடுத்த வாட்டி நான் சொல்ல மாட்டேன்டா, நீ போ அப்படின்ட்டு அடுத்தவன் அனுப்பிச்சுடுவான். அவனே ஒரு வாட்டி ஓப்பனாக பேசி மாட்டிக்கிட்டானே. சதீஷ் கிட்ட பேசி இல்லையா? சதீஷ் என்கிட்ட சொன்னான் வரட்டும். சரி அவன் வரட்டும். ஆ சரி போதும், இதுக்கு மேலே பேசணும்னா பாவம்.
அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நாலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். மேடம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, பத்து அடி வேகமா நடந்து வருது. அதெல்லாம் எதுவுமே இல்ல. அப்ப பொண்ணு கொடுப்பாங்களா? பின்னாடி கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்ல. எப்ப பார்த்தாலும் விளையாடுறான். நான் ஒழுங்கா இங்க இருந்தேன். எல்லாம் இந்த பையனால வந்தது. எல்லாம் இந்த பையனால வந்தது தாங்க. பேட் பாய், பேட் பாய் கௌதம். என்ன கௌதம், உன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுவியா கௌதம்? அதான் யோசிக்கலாம், கல்யாணமே நடக்குமான்னு தெரியல. இதுல கல்யாணத்துக்கு வேற கூப்பிடுவியான்னு கேக்குது. இப்ப கல்யாணம் பண்ணா பேக்கப் பண்ணி அனுப்பிடுவாங்களா? இங்க யார், எத்தனை பேர் கல்யாணம் ஆயிருக்கு? சதீஷ், எனக்கு, உங்களுக்கு. அப்ப நாங்கலாம் பேக்கப் பண்ணி எல்லாம் பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்களா? ஆமா, நீங்க மாமனார் வீட்டு மாமியார் வீட்ல இருக்கீங்க. ம், வீட்ல இல்ல இல்ல. ம், வீட்ல எல்லாமே எங்க இருக்கோம்? மாமனார் வீட்ல இருக்கீங்களா? அதான் பேக்கப். அட டே டே டே, நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்ப்பா, பின்றாம்ப்பா. தள்ளியா வந்து பேசுறானே, எதுக்கு? அதான் உண்மை சொல்றாங்கல. அப்படியே வீடியோ கால் பாக்ஸ். ஆ, வீடியோ கால் பேசும்போது மாட்டனல்ல. மேடம், என் வீட்ல கல்யாணம், அக்கா பொண்ணு கல்யாணம் முடிச்சிட்டு படுத்துறேன், டயர்ட் இல்ல. சரி சரி, அது மட்டும் கட் பண்ணிருக்கேன். திரும்பி சிரிக்கலாம், கேடி பெகர். சரி போ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன் போ. என்ன ட்ரெஸ் சொல்லிட்டு போடா, வந்துடா தலைவி, வந்துடா. ஆடா அடே, அவளும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டா. ஆ, என்னது என் கேமரா உமனை பத்தி என்ன சொன்ன? என்ன சொன்னா? கடமை அழைக்குதா? இவர் எவ்வளவு நீட்டா கூப்பிடுறாரு, கடமை அழைக்குது மேடம், வாங்க மேடம். இவ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டான், கடமை அழைக்குதாமா? நானும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். பாய், சே பாய், பாய். அப்படியா, அப்படி சொல்ல என்ன பாத்திருப்பீங்க. செம ஃபன்னாக இருந்திருக்கும்ல, எடுக்கும்போது எனக்கே பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து கயல் பாப்பா, பாண்டியன் பாப்பா ரெண்டு பேருமே இருப்பாங்கன்னு. பாண்டியன் பாப்பாவுக்கு உடம்பு சரியாதனால அவன் வந்து பாதியிலே வீட்டுக்கு போக வேண்டியதாக போச்சு. அவன் வீட்டுக்கு கிளம்புனது கூட எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் காமிச்சிருப்பேன் அவனை. பட் ரொம்ப டயர்டாக இருந்தான், அதனாலே நான் அவனை ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போயிட்டான். ஸோ கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் ஷெட்யூல் போகும்போது அவன் இன்னும் பிரிஸ்காக ஆக்டிவாக வந்திருப்பான். அப்போ வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு வ்ளாகாக போடுறேன், அவன் என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுவான் அப்படிங்கிறத அப்போ பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவிலே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பாண்டியன் பாப்பான்னு சொல்றீங்களே, அவர் என்ன பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பொண்ணுலாம் இல்லை, பையன்தான். நாங்கள் அப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு பழக்கமானதுனால எனக்கு அப்படியே ஃப்ளோவில் பாண்டியன் பாப்பான்னு வருது. நாங்கள் அவனை பிரவீன் கூப்பிட்றத விட பாண்டியன் பாப்பான்னு கூப்பிட்டது தான் ஜாஸ்தி. ஸோ அது வந்து ஃப்ளோவில் வர்றது தான். அவன் வந்து பொண்ணு கிடையாது, பையன்தான். அவனோட விளாக்ஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன மாதிரியான விளாக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பினாமோ ஹானஸ்ட் ட்ரேடிங் ஆப், இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்னோட ப்ரோமோ கோட் BS252, இந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை டபுளாக்கி உங்களை ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான ஜாலியான வீடியோஸ் எல்லாமே நம்ம ஹேமா ஸ்டைலில் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? கீப் சப்போர்ட்டிங் ஹேமா ஸ்டைல். ஓகே, பை பை.